எண் பகுப்பாய்வு. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ்தகவு, அதாவது நிகழ்தகவை பொறுத்தளவில் ஒரு நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு எத்தனை பக்கம் இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கும். அப்போ ஒன்று விழுந்துச்சுன்னா ஹெட்டு விழுகும், இல்லைனா டெயில் விழுகும். ஸோ அப்போ தலை விழுவதற்கான வாய்ப்புன்னு கேட்குறாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் விழுகப்போகுது. அப்போ 1/2 இஸ் த ஆன்சர். ஓகேவா? அளவு ஆரமும் பி அளவு உயரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு. ஒரு கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ ஆறுன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆறுக்கு பதிலாக ஏ இருக்கும், ஹச்சுக்கு பதிலாக பி இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 1/3 பை ஏ ஸ்கொயர் பி. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு நகரத்தில் கைபேசி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை 3 ஆண்டுகளில் 600,000 ஏழரை லட்சமாக அதிகரிக்கிறது. ஸோ எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள், 7.5, அப்போ 1.5 லட்சம் கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்கு? 1.5 லட்சம் கூடியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க? 600,000 தான் 1.5% கூடியிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, 600,000 எத்தனை 1.5 லட்சம் இருக்கும்? 1.5 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம், 4 1.5 லட்சம் சேர்ந்துச்சுன்னா 6 லட்சம். அப்போ ஒரு இது எவ்வளோ சதவீதம்? 25% கூடியிருக்கு. புரியுதா? அதாவது 6 லட்சம்ன்றது 4 பங்காக பிரித்தோன்னா 1.5 லட்சம் 1.5 லட்சம் தான் கிடைக்கும். ஸோ அந்த 3 வருஷத்தில் 1.5 லட்சம் கூடியிருக்குன்றது எத்தனை சதவீதம்? 25%, 1/2 பங்கு கூடியிருக்கு. சரியா? இதை மனக்கணக்காகவே போட்டலாம். எப்படின்னா 6 லட்சம், அதில் 1.5 லட்சம்ன்றது எத்தனை சதவீதம்? 4 பங்கு பிரித்தோன்னா 4 பங்கு. அப்போ 1/4 பங்கு தான் கூடியிருக்கு. அப்போ அது எத்தனை சதவீதம்? 25%. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கின்றனர். பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறத கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து பி வேலை பார்க்குறத கழிச்சுட்டோன்னா ஏ மட்டும் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறது 15 நாள்னு சொல்லிட்டாங்க, அதில் பி மட்டும் 20 நாள் தனியாக பார்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏயோட இண்டிவிஜுவலாக அவர் எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னா ஏபி ரெண்டு பேரும் பார்த்ததுலேருந்து பியை கழிச்சுடணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அப்போ எப்பயுமே கொடுத்துருக்கதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏபி அப்போ 1/15 மைனஸ் போட்டுட்டு பியோடது 1/20. ஓகே? ஸோ இதுக்கெலாம் எல்சிஎம் எடுத்துலாம் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸில், 15 இருக்கதா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க இன்ட்டு 20. சரியா? போட்டுட்டு இப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்க, 1 × 20 20, 1 × 15 15, 20ல் 15 போயிடுச்சுன்னா மீதி 5/15 × 20 அப்படியே இருக்கும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண வேணாம், அப்படியே அடிச்சு கொடுத்துடலாம். 1 × 5 5 3 5 15. அப்போ 1/20 வரும். அப்போ ஆன்சர் என்னது? 1/60 வரும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? தலைக்கிலாம். அப்போ 60 நாட்கள். அப்போ எவ்வளோ நாட்கள்? 60 நாட்கள். ஸோ புரியுதா? மொத்த வேலை கொடுத்துட்டாங்க, ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறது, அப்போ அது 1/15, அதில் பி மட்டும் தனியாக பார்க்குறது 20, அப்போ 1/20. எப்பயுமே என்ன பண்ணும்? கீழே உள்ளதை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும், மேலே உள்ளதை கிராஸாக. 1 × 20 20 மைனஸ் 1 × 15 15. அப்போ என்ன கிடைக்கும்? 5 மேலே 5 கிடைக்கும், கீழே 15/20 கிடைக்கும். அப்போ 5 டேபிள் அடிச்சு கொடுத்தா 1/3 வரும். ஸோ ஏற்கனவே 20 இருக்குது, 20 × 3 = 60. அப்போ 1/60. ஆன்சர் என்னது? 60 நாட்கள். ஓகேவா? இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ஆண்டு ஒன்றுக்கு 6% வட்டி வீதம் 8 ஆண்டுகள் 6 மாதங்களில் 7500 தனி வட்டி காண்க. ஸோ இதுக்கு பிஎன்ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் 8 ஆண்டு 6 மாதம் அப்படின்னும் போது பின்னமாக வரும், அடிச்சு கொடுக்கலாம் டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம சதவீதம் யூஸ் பண்ணியே பண்ணலாம்னு ஒரு சம் சொல்லியிருப்பேன், அந்த மாடலில் தான் பண்ண போகிறோம். ஸோ 1 வருஷத்துக்கு 6% கண்டுபிடிக்க போகிறோம். 6% எப்படி கண்டுபிடிப்போம்? 6/100 × 7500. ஓகே, ஜஸ்ட் 7500 6/100 ரெண்டு 0 2 0 அடி ஆகிடும். 6 × 75 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்?
ஈரெழுபத்தஞ்சுன்னா 150 வரும், அது மாதிரி 300 450 வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 450. நமக்கு வேண்டியது எத்தனை வருஷம்? 8 வருஷம். அப்போ 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 × 45 2 × 45 = 90, அதே மாதிரி 4 × 36 3600 வரும். ஆனால் அதோடு முடியாது, ஏன்னா ஒரு அரை வருஷம் இருக்குது. 450 பாதி தான் அரை வருஷம். இது 450 ஒரு வருஷத்துக்கான வட்டி, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரை வருஷம். அப்போ 225 இதோட கூட்டணும். அப்போ எவ்வளோ வரும்? 3825. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, ஓகேவா? க்வெஸ்சன் பாருங்கள். இஜெட் எக்ஸ் வி கமா டிஆர்பி கமா என்எல்ஜே. ஸோ அதுக்கு அடுத்த செட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கதை பாருங்கள். இஜெட்டு எக்ஸு வி, அதாவது ஒரு லெட்டர் விட்டு விட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்தா அதே மாதிரி தான் போயிருக்காங்க, டிஆர்பி, ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? விட்டுட்டேன். ஸோ என் எல்லு அடுத்து ஜே எழுதியிருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன வரும்? ஹச்சு எஃப் டி. ஸோ ஆன்சர் சி, ஹச்எஃப்டி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அல்ஃபபெட்ஸ் வந்து பின்னாடியிலேருந்து எழுதியிருக்காங்க, ஒன்று விட்டு ஒன்று எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாக எழுதிட முடியும். இந்த செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு தந்தையின் இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட 3 மடங்கு பெரியவர். 3 மடங்கு மகனோட ஏஜோட கூடன்ட்டாங்க. 5 வருடங்களுக்கு முன்பு அவர் 4 மடங்கு பெரியவராக இருந்தால் மகனின் இப்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன வந்து? மகனோட ஏஜ், ஓகே? ஸோ மகனோட ஏஜுனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் 3 மடங்காக்குறேன். அப்பாவோட ஏஜு இப்போ 12 இருந்தால் அப்பாவோட ஏஜ் 36 இருக்கும். 15 இருந்தால் அப்பாவோட வயசு 45 இருக்கும். 18 இருந்தால் 54 இருக்கும். 20 இருந்தால் 60 இருக்கும், ஓகேவா? ஸோ இது இப்போதைய வயதில் தந்தைக்கும் மகனுக்குரிய இது. 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 கழிங்க. அப்போ 5 கழிச்சா 36ன்றது என்னவாயிடும்? 5 கழிச்சா 31 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 31. 45 5 கழிச்சா 40 கிடைக்கும். அதே மாதிரி 54 கழிச்சா 49 கிடைக்கும். 60 கழிச்சா 55 கிடைக்கும், ஓகேவா? இப்படி தான் கிடைக்கும் ஒவ்வொன்றும், ஓகே? இதில் 4 மடங்காக வர்றதுக்குரிய வாய்ப்பு எந்த நம்பருக்கு மட்டும்தான் இருக்குது? 40 மட்டும்தான் இருக்குது. 4 tens are, ஓகே? அப்போ பையனோட வயசு 15ன்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும்? 10 இருந்திருக்கும். அப்போ மகனோட வயசு 10, அப்பாவோட வயசு 40. இதை எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 31, 49, 40, 55 இதில் எது மட்டும்தான் 4வது வாய்ப்பாட்டில் வரும்? 40. அப்போ ஆன்சர் இஸ் 40, ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து இந்த கொஷின் மார்க்கை எந்த பாக்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஏ சிடி இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒன்று ஒன்று டச் பண்ணாமல் அழகாக சதுரமாக இருக்குது. ஆனால் நம்மளோடதில் எப்படி இருக்குது? ஒரு கட்டத்தை இன்னொரு கட்டம் டச் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்போ எந்த இது தான் வரும்? பி தான் வரும். ஸோ அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம், ஓகே? ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்டோட கீ பாயிண்ட்டு. அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொரு கட்டம் வர்ற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி, ஓகே? இந்த க்வெஸ்சன் பாருங்கள். புத்தகம் என்பதை கடிகாரம் என்றும், கடிகாரத்தை பை என்றும், பை என்பதை அகராதி என்றும் அழைத்தால், அகராதி என்பதை ஜன்னல் என்றும் அழைத்தால், எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்லலாம்? புத்தகத்தை எதை பயன்படுத்தி எடுத்து செல்லலாம்? பையை பயன்படுத்தி எடுத்து சொல்லலாம். ஆனால் பையின்றதுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? அகராதி. பையின்றதுக்கு அகராதின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, அகராதி, ஓகேவா? ஸோ அவசரத்தில் நம்ம பையை பயன்படுத்தி எடுத்து செல்லலாம் பார்க்கக்கூடாது. அவங்க தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பையின்ற வார்த்தைக்கு ஈக்குவலாக என்ன கொடுத்துருக்காங்க? அகராதி, ஓகே? இந்த க்வெஸ்சன் பாருங்கள். கேள்விக்குறியிட்ட இடத்தை நிரப்புக. கேள்விக்குறியிட்ட படத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. ஃபஸ்ட் படம் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த வட்டத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு அந்த சென்டரில் போட்டாங்க, ஓகே? அதே மாதிரி தான் இதையும் என்ன பண்ணுறோம், ரெக்டாங்கிளை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அடுத்து ட்ரையாங்கிள் எப்பயும் போல் வந்துடுது, புரிஞ்சிச்சா? மேலே உள்ள படத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகே? 16வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு கிராமத்தில் 10,000 பேரில் 4,000 பேர் அரசு பணியில் உள்ளனர், மீதம் உள்ளவர்கள் சுய தொழில்
புரிகின்றனர். எனில் அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் சுயதொழில் புரிபவருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அரசு பணி எவ்வளவு? 4000. ஸோ 10000 4000 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 6000. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் தான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ 3-0, 3-0 அடிச்சிடுங்க. அடுத்த 2 டேபிள்னா 2, இதை அடித்தோன்னா 3. அப்போ 2:3 இஸ் த ஆன்சர். 2:3 ஓகேவா. மதிப்பு காண்பு. ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவைட், சப்ராக்ஷன் எல்லாமே இருக்கப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? போர்ட் மாஸ். ஃபஸ்ட்டு டிவைடு, அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டும் இல்லை, ஆஃபும் இல்லை. ஸோ டிவைடு தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ டிவைடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 450 டிவைட் பண்ணும். அப்போ 0 ஜீரோவையும் அடிச்சிடுங்க. அடுத்து 40 5 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 8 வரும். முன்னாடி மைனஸ் சைன், அடுத்து ப்ளஸ் போட்டு இந்த 8 அப்படியே இருக்கும். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். அடுத்து டிவைடு முடிச்சிட்டோன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் 1000 கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். அப்போ இங்கே இருக்கிறத தான் ஆட் பண்ணணும். ஸோ 8-8 கூட்டினா என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 1000. ஸோ ஆன்சர் இஸ் 1000. ஓகேவா. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாளில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்றாக சேரும்? அதாவது ரெண்டு முள்ளும் ஒன்றா சேர்ந்து எத்தனை முறை இருக்கும்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா 12 நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் ரெண்டு முள்ளும் சேர்ந்து 12 மணி நேரத்தில் 11 முறை மட்டும்தான் சேர்ந்துருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 24 மணி நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா 11 + 11 22 முறை மட்டும்தான் சேர்ந்துருக்கும். ஓகேவா. ஸோ 22 இஸ் த ஆன்சர். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் பி மற்றும் சியின் தந்தை. அதாவது ஏன்றவர் ரெண்டு பேருக்கு அப்பா, பிக்கும் சிக்கும். ஓகேவா. பி வந்து ஏயோட மகனா, பி வந்து பையன் சொல்லிட்டாங்க, சன்னு. ஓகே. ஆனால் சி வந்து மகன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பாவாக இருக்கணும்னா இவங்களுக்கு பையன் இல்லைனா பொண்ணாக தான் இருக்கணும். மகன் இல்லைனா அப்போ இவங்க யார்? மகள். ஓகே. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஏபிசி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ ஏன்றவர் பிசிக்கு அப்பா, அப்போ பிசியோட அப்பா தான் ஏ. ஓகே, அப்பான்னு போட்டுக்கோங்க. அப்போ இவர் பையனாக இருந்தால் இது யாராக தான் இருக்கணும்? பையன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பொண்ணு, மகள். ஓகே, ஆன்சர் சி. ஓகே. கீழ்காணும் வாக்கியத்தில் சரியான தொடரை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியது. செகண்ட் ஒன், யானையின் கண் சிறியன. யானையின் கண் சிறியது, யானையின் கண்கள் சிறியன. ஸோ கண்ணு பார்க்குறப்ப ரெண்டு இருக்குது, அப்போ கண்கள்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ சிறியது வருமா, சிறியன வருமா? அனிமல்ன்றதுனால சிறியன, யானையின் கண்கள் சிறியன. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முல்லை நிலத்தின் தொழில். முல்லை நிலம் அப்படின்றது நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருப்போம். 4 நிலங்களுக்குரிய தொழில் எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்காதவங்க பாருங்கள். முல்லை நிலத்தின் தொழில் அப்படின்னு பார்த்தா முல்லைன்றது வந்து காடும் காடு சார்ந்த இடமும். ஸோ அங்கே என்ன தொழில் நடக்கும் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது, ஏறு தழுவுதல். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கள கள, இலக்கண குறிப்பு. கள கள அதாவது கலகல, இரட்டை கிளவி அதாவது பிரித்து பார்த்தா பொருள் தராது. பாம்பு பாம்பு, பிரித்தா பொருள் தரும். பொருள் தந்துச்சுன்னா அடுக்கு தொடர், பொருள் தரலைன்னா இரட்டை கிளவி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். கோ என்ற சொல்லின் பொருள் என்ன? கோ, அரசன். கோன்ற வார்த்தை நிறைய இதில் கேட்குறாங்க. டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே வந்துகிட்டே இருக்குது. கோ என்பதன் பொருள் வந்து அரசன். அடுத்து பாருங்கள். புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும். அதாவது நம்ம உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் வேறு மாதிரி ரியாக்ஷன் காட்டுறது வந்து வஞ்ச புகழ்ச்சி. நம்மளை நமக்கு யார் பிடிக்கலையோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். அதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ ஆன்சர் சி. ஓகேவா. பாருங்கள்.